சில நாட்களுக்கு முன்னாடி பைல்வான் ரங்கநாதன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யூடியூப்பில் சொல்லியிருந்தார். நடிகை ஷோபா தற்கொலை பற்றி நான் வந்து சுப்ரஜா ஸ்ரீதரன் பத்திரிகையாளராக இருந்து எழுத்தாளரானவன். இந்த பைல்வான் ரங்கநாதன் அந்த காலத்திலலாம் நான் பத்திரிகையில் தொடர்ந்து எழுதிட்டு இருந்தேன். இந்த ஷோபா தற்கொலை பற்றி அவர் சொன்ன விஷயம் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. ஏன்னா அந்த ஷோபா தற்கொலை ஆன இரண்டாவது வீட்டில் தான் என்னோடய சகோதரர் வீடு இருந்தது. நான் அங்கே தான் இருந்தேன். அந்த தெருவில் வந்து இப்போது அந்த வீட்டில் வந்து உலகமுள்ள பரவி இருக்கிற அன்னலட்சுமி ரெஸ்டாரண்டோட கிச்சன் இருக்குது. கிச்சனும் மேலாளரும் தங்கியிருக்காங்க. அங்கே அடிக்கடி பாலு மகேந்திரா வருவார். பாலு மகேந்திரா மேலே எனக்கு நல்ல மரியாதை உண்டு. அவர் படங்கள்லாம் நிறையா பார்த்துருக்கேன். அவர் மாதிரி படமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமும் எனக்கு இருந்தது. ஏன்னா எனக்கு சினிமா மேலே ஆர்வம் அதிகமாக இருந்ததுனால நிறைய இயக்குநர்கள் கூட பழகியிருக்கேன். அந்த காலத்தில் ஸ்ரீதர்கிட்ட ஆரம்பித்து இப்போ இருக்கிற இயக்குநர்கள் வரைக்கும் எனக்கு தொடர்பு இருக்குது. இந்த ஷோபா விஷயத்துக்கு வருவோம். நடிகை ஷோபா விஷயத்துக்கு பைல்வான் ரங்கநாதன் கொஞ்சம் ஆணித்தரமாக பாலு மகேந்திரா ஒரு பெண் பித்தர், இது வந்து தற்கொலை அல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். நான் ஒரு கருத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த எழுத்தாளர்கள், ஓவியர்கள், கவிஞர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த முறை தவறிய காமத்தின் மீது ஒரு ஆர்வமும் நாட்டமும் இருக்கும். ஷோபா சின்ன பொண்ணு நான் பார்த்துருக்கேன். ஷோபா பார்த்தா அது ஒரு நொறுங்கினியாக பக்கத்து விட்டு பொண்ணு மாதிரி இருக்கும். பேட்டி கூட ரெண்டு மூன்று வேறு வேறு பத்திரிகைகளுக்காக எடுத்திருக்கேன். வெளியில் சொல்லப்பட்ட செய்தி என்னென்னா, ஷோபா வந்து பாலு மகேந்திரா தினமும் வரும்போது தன்னை அஃபிஷியலாக திருமணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்தியதாகவும் அதற்கு அவர் மறுத்ததாகவும் அதனால் இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த சம்பவம் நடந்த அன்றைக்கி மிட்நைட் வந்து 1:30 மணிக்கெலாம் அங்கே தினகரன்லேருந்து காரை போட்டுட்டு கண்ணதாசன் வந்துட்டார். ரிப்போர்ட்டர் கண்ணதாசன். கண்ணதாசன் வந்து இப்போ சரத்குமார் ராதிகா குரூப்பில் இருக்கார். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் நகைச்சுவாக சில விஷயங்களை சொல்லுவார். ஏன்னா அந்த முடிச்சுட்டு ஒரு பேட்டி எடுத்துகிட்டு போகும்போது குறிப்பிடுத்த நியூஸ் பிரிண்டெல்லாம் கையில் வச்சுருந்தார். 12B ஃபஸ்ட்டு சர்வீஸில் ஏறி போகும்போது அவன் பிரேக்கை போட்டு அந்த இவர் வந்து மூக்கு வந்து அந்த முன்னாடி இருக்கிற இரும்பு கட்டையில் அடித்து ரத்தம் கொட்டியது அப்படியே அந்த நியூஸ் பிரிண்ட்டை கையில் அப்படியே வச்சு அடைச்சிக்கிட்டாரு. அங்கே போனால் கந்தசாமி வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு தினகரனில். என்னையும் ஆச்சு, மூக்கெல்லாம் ரத்தமாக இருக்குது, இது மாதிரி இடிச்சுக்கிட்டாங்க. ஐயோ, முதல்ல மேட்ரு எழுதியா, அதுக்கப்புறம் மீதியை பார்க்கலாம், அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போடலாம். அது மாதிரி அந்த நிகழ்ச்சியை அவர் சொல்லுவார். நான் பார்த்த வரைக்கும் அந்த தெருவில் வந்து அங்கே வாட்ச்மேன்கள் நிறைய பேர் இந்த கூறுக்கா 5 ரூபா வாங்கிட்டு போனாங்களே, அப்போல்லாம் வந்து அவனுங்க 1 ரூபா 50 காசு கொடுத்தா கூட வாங்கிட்டு போவானுங்க. அந்த கூர்க்கா கிட்டே நான் வந்து ஒரு தீவிரமாக விசாரணப்போ அவர் சொன்னார், சம்பவம் நடந்த முதல் நாள் நைட்டு வந்து ஒரு 12:30 to 12:30 வரைக்கும் இருக்கும் சார். இவர் வேகமாக வெளியில் வந்தார், இயக்குனர் வெளியில் வந்தார், வந்து ஒரு பழைய அம்பாசிடர் காரில் ஏறி போயிட்டார். மற்றபடி எங்களுக்கு தெரியாது. பட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எங்களுக்கு வந்து அந்த தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற செய்தி வந்து எங்களுக்கு வந்துருச்சு. எல்லோரும் வீட்டை உழைச்சி போகிறாங்க. எப்படி, யார் தகவல் கொடுத்தாங்க, எப்படி உழைச்சி போனாங்க, போலீஸ் எப்படி வந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எங்களுக்கு வந்து தெரியல. அது மர்மமாகவே இருக்குன்னு அவர் வந்து ஒரு ஹிந்தி கலந்த தமிழில் சொன்னார். எனக்கு அப்போவே தோணுச்சு, சாதாரணமாக இது மாதிரி நடிகைகளுக்கு வந்து இது மாதிரி நிகழ்கிறது சகஜம். இது இந்த கதையை வந்து பேஸாக வச்சே பாலு மகேந்திரா ஷோபா கதையை பேஸாக வச்சே ஜார்ஜுங்கிற ஒருத்தர் படமாக எடுத்து மலையாளத்தில் வெளியிட்டு அது பெரிய வெற்றி கூட பெற்றது. இந்த ஷோபா மரணம் மட்டுமில்லை, எனக்கு வந்து சில்க் ஸ்மிதா, ஃபட்டாபட் ஜெயலட்சுமி, அப்புறம் சி லட்சுமின்னு ஒரு நடிகர், அவங்க வந்து ரஜினிகாந்தோட சிஸ்டராக நடிச்சிருந்தாங்க, கோடம்பாக்கத்தில் இருந்தாங்க அவங்க. அப்புறம் நடிகை விஜி, இது மாதிரி நிறைய நடிகைகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதாக தான் செய்திகள் வந்தது, ஃபைல்கள் க்ளோஸ் செய்யப்பட்டன. எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு பின்னணியில் ஒரு பெரிய மர்மம் இருக்கிறதாகவே எனக்கு தெரியுது. ஏன்னா நடிகைகள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள்,
தற்கொலை அளவுக்கு போக மாட்டாங்க, மிரட்டுவாங்க. அதாவது சம்மந்தப்பட்ட ஆளை வந்து மிரட்டி நீ ஒழுங்காக கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை நான் ப்ரெஸ் மீட்டு கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ சில மூணு பத்திரிகைகள் தான் இருந்தது. அவங்களுக்கு வெளியில் வேறு யாருக்கிட்டையும் எதையும் பகிர்ந்துக்கிறதுக்கான சூழ்நிலையும் கிடையாது. இதே மாதிரி சிலுக்கு வீட்லேயும் கூட மிட் நைட்டு 12:30 யாரோ இறங்கி வெளியில் போகிற மாதிரி தகவல்கள் வந்துச்சு. எல்லாமே வந்து இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து சினிமா குடும்பங்களில் மட்டுமல்ல, நிறையா குடும்பங்களில் வந்து தற்கொலைகள் வந்து கொலையாக்கப்படுது, கொலைகள் தற்கொலையாக்கப்படுது. ஒரு விஷயம் தெரியுது என்னென்னா, நடிகைகளோட புகழ், அந்த புகழ் இருக்கும்போதே உச்சத்தில் இருக்கும்போதே அவங்க வந்து யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர்களை சார்ந்து இருக்கும் குடும்பத்தினர், அவர்களை சார்ந்து இருக்கும் சினிமாக்காரர்கள் இயக்குநர்கள் அதற்கு சம்மதிப்பதில்லை. முடிஞ்ச வரைக்கும் அவங்கள யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட தான் பார்க்குறாங்க. அந்த ஷோபா கதையில் கூட அந்த ஜார்ஜுங்கிறவர் அதை வந்து விளக்கமாக அந்த மலையாள படத்தில் சொல்லியிருக்காரு. நல்ல நடிகை, நான் வந்து ரொம்ப ரசித்து பார்த்த நடிகை, ரொம்ப குழந்தைத்தனமாக பேசுவாங்க, ரொம்ப இது. எனக்கு பைல்வான் ரங்கநாதன் சொன்ன உடனே எனக்கு திரும்ப என்னோடய பழைய நினைவுகள்லாம் வந்துச்சு. படாபட் ஜெயலட்சுமி, சில்க் சுமிதா. படாபட் ஜெயலட்சுமி இறக்கிறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி கூட நான் போய் அவங்கள சந்தித்து ஒரு பேட்டி எடுத்திருக்கேன். ஆனால் இந்த மரண வீடுகளுக்கு, இந்த தற்கொலை வீடுகளுக்கு அதிகம் போவதில்லை. ஷோபா வந்து பக்கத்தில் 2 பில்டிங் தள்ளி இருந்ததுனால நான் போனேன். ஆனாலும் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா, இதை வந்து ஒரு மன உளைச்சலை தான் ஏற்படுத்துது. இப்போ இறந்து போயிட்டாங்க, அவங்க அவ்வளோ நாள் ஆகி போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, பாலு மகேந்திரவும் இறந்துட்டார். இனிமேல் அந்த கேஸை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் இருக்குன்னு தெரியல. ஆனால் பைல்வான் ரங்கநாதன் கொஞ்சம் துணிவாக தன்னோட மனசில் இருக்கிற கருத்தை சொல்கிறார். பாலு மகேந்திரா ஒரு பெண் பித்தர் அப்படிங்கிறாரு. வாய்ப்பு கிடைத்தா எல்லாருமே பெண் பித்தர் தான், வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் எல்லாம் வந்து ஸ்ரீராமனாக உலாவலாம், இல்லைன்னா எல்லாருமே பின்பற்றர்கள் தான். ஸோ இந்த ஷோபா கதை முடிஞ்சு போச்சு, பாலு மகேந்திரா கதை முடிஞ்சு போச்சு, இனிமேல் அவருக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பேரை எதுக்கு நம்ம கெடுக்கணும், அது குறையாகவே இருக்கட்டும், வேறு யார் மூலமாகவும் காப்பாற்றப்பட்டிருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், நிஜமாகவே தற்கொலையாகவும் இருக்கலாம். நண்பர் பைல்வான் ரங்கநாதன் வந்து இதை கொஞ்சம் விட்டுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது தேவையில்லாத விடுங்க, எதுக்கு எல்லாம் நடக்குது உங்களுக்கு தெரியாதது இல்லை. சினிமாவில் வந்து நீங்கள் பார்க்காத விஷயம் கிடையாது, உங்களுக்கெல்லாம் வந்து ஜூனியர் நான், உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது சினிமாவில். உங்கள் ஆதங்கத்தை சொல்லிட்டீங்க, அதை வச்சு பல பேர் வந்து அவர் பேருக்கு களங்கம் கற்பிக்க பார்ப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மிக சிறந்த இயக்குனர், அதில் எந்த வித அது சொல்கிறதுக்கு எந்த வித தயக்கமும் இதுவும் ஒளிவும் மறைவும் எதுவும் இல்லை. நமக்கு பெரிய பெரிய இயக்குநர்களை கொடுத்துட்டு போயிருக்காரு, வெற்றிமாறனை கொடுத்துருக்காரு, இன்னும் சப்பால இலக்கணர்களை கொடுத்துருக்காரு. அதை பார்ப்போம், விடுங்க, அவர் பர்சனல் லைஃப்பும் நமக்கு தேவையில்லை. எந்த துறையாக இருந்தாலும், சினிமா துறையை மட்டும் இல்லை, தொழில்துறையிலையும் இது மாதிரி வந்து செக்ரட்டரியை வந்து யூஸ் பண்ணிவிட்டு தூக்கில் மாட்டிட்டு போகிறோம். பழைய பல பேர் இருக்கான், மோனால் எப்படி செத்தாங்க, குணால் எப்படி மும்பையில் செத்தார், ஃப்ளாட்லேருந்து கீழே விழுந்தார், குணால் நடிகர், மோனால் இங்கே செத்தாங்க, இதெல்லாம் வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டுருந்தா நம்ம மண்டை குழம்பிடும். நம்ம வேலைகள்லாம் நம்ம பார்ப்போம், விடுங்க. ஆனாலும் வந்து இது மாதிரி நேரத்தில் நீங்கள் ஒரு தைரியமாக போல்டாக சொன்னது வரவேற்கத்தக்க விஷயந்தான், அதுக்கு நான் உங்களை பாராட்டுறேன். சினிமாவுக்கு வர பெண்கள் வந்து அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க வந்து பணம் வரும்போது அவங்களுக்குன்னு தனியாக பணத்தை சேர்த்து வச்சுக்கணும், அப்படி இல்லைனா இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள், சுப்ரஜா தர்பாருக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அனைத்து விதமான செய்திகளும் அரசியல் உட்பட வரும், இலக்கியம் உட்பட வரும், சினிமா உட்பட வரும். இதை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.